ஓம் சாந்தி. இன்று பாபாவிடம் சூட்சும பதனத்திற்கு போக் எடுத்துக்கொண்டு சென்றடைந்தேன். இன்று வதனத்தின் காட்சி மிகவும் அற்புதமாக வித்தியாசமாக இருந்தது. முன்னால் பாபாவை பார்த்து கூறினேன், இன்று சிவஜெயந்தியின் நிமித்த போகை எடுத்துக்கொண்டு வந்து இருக்கிறேன் என்று. எல்லோருடைய நினைவை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். பாபா புன்முறுவல் செய்ய துவங்கினார். பாபா கூறினார், குழந்தாய், பாபா இரவில் இருந்தே விசேஷ ரூபத்தில் தன்னுடைய பக்த குழந்தைகளிடம் சுற்றி பார்ப்பதற்காக கிளம்பினார் மற்றும் குழந்தைகளையும் பார்ப்பதற்காக கிளம்பினார். பாபா இரண்டு காட்சிகளையும் பார்த்தார். பக்தர்களின் வரிசையையும் பார்த்தார். குழந்தைகளும் அமர்ந்திருப்பதை பார்த்தார். பாபா கூறினார், பாபா பக்தர்களின் இந்த காட்சியை பார்த்தார். இத்தனை அன்புடன் கடினமான தவத்தில் பகவான், அதாவது பாபாவிற்கு பக்த குழந்தைகள் தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். சில பக்த குழந்தைகளுக்கு அவர்களும் பாபாவின் குழந்தைகள்தான், பாதத்தில் காயம் ஏற்பட்டு விடுகிறது. இத்தனை தூரம் நடக்கிறார்கள். சில வினாடிகளுக்கு ஏதாவது பிராப்தி ஏற்படுவதற்காக, தரிசனம் கிடைப்பதற்காக அந்த ஆசையில் ஆசை வைத்து அமர்ந்திருக்கிறார்கள். பாபா கூறினார், தன்னுடைய எல்லா சேவை நிலையங்களுக்கும் பாபாவின் வீடு, பாபாவின் வீடம், அது சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் எல்லா இடத்திற்கும் பாபா சுற்றி வந்தார். பாபா கூறினார், குழந்தைகளின் மனதில் அடைவதற்கான ஆசை மிகவும் தீவிரமாக காட்சியளித்தது. பக்த குழந்தைகளுக்கு அடைவதற்கான ஆசை இருக்கிறது. குழந்தைகள் அதை அடைந்து கொண்டு இருக்கிறார்கள். சிலர் அடைந்தும் விட்டார்கள். எது உள்ளத்தின் ஆசையோ. பாபா கூறினார், இன்று பாபா சுற்றி வந்து இதை பார்த்தார். ஒவ்வொரு பிராமண குழந்தைகளின் ஆசை பாபாவின் மேல் எவ்வளவு அன்பு, எத்தனை ரிகார்டு, எத்தனை இதயத்தின் சிநேகம் குழந்தைகளிடம் நிறைந்து இருக்கிறது. குழந்தைகள் தந்தையின் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். தந்தை குழந்தைகளின் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். ஆனால் முதன் முதலில் பாபாவின் பிறந்த நாளை இதற்காக கொண்டாடுகிறார்கள். ஏனென்றால் ஷிவ் பாபா இந்த பூமியில் முதன் முதலில் வந்து இறங்கினார். இந்த பூமியில் வந்து இறங்கியவுடன் குழந்தைகள் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். அதன் ஆதாரத்தில் குழந்தைகள் இத்தனை அழகான முறையில் திவ்ய ரூபத்தில் பாபா நாலாபுரமும் சுற்றி பார்த்தார். எத்தனை குழந்தைகளின் அன்பு பாபாவின் மேல் பொங்கி வழிகிறது. பாபா கூறினார், இன்று விசேஷமாக ஜெயந்தி நாளில் பாபாவிற்கு நினைவு வருகிறது. குழந்தைகளுக்கும் விசேஷமாக பாபாவின் நினைவு வருகிறது. அந்த அன்பில்
மற்றும் ஈர்ப்பில் ஓடி ஓடி பாபாவின் வீட்டை வந்து அடைகிறார்கள். ஏனென்றால் தந்தையின் பிறந்த நாள். இப்படி கூறி பாபா விசேஷமாக சிவஜெயந்தியின் போகை மிகவும் அன்போடு ஸ்வீகாரம் செய்தார். பாபா இன்று விசேஷமாக எல்லா பிராமண குழந்தைகளுக்கும் விசேஷமாக சிவஜெயந்தி அன்று நிமித்தமாக உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு குழந்தைகளுக்கு சகோதர சகோதரிகளுக்கு சிவஜெயந்தியின் பாபா வாழ்த்துக்களை அளித்தார். பாபா முபாரக் கூறினார், இன்று பஞ்சாப் சகோதர சகோதரிகளின் நினைவை கொடுத்தார். பாபாவின் நினைவுகளை எடுத்துக்கொண்டு கீழே வந்துவிட்டேன். ஓம் சாந்தி. அமைதி எங்கும் நிலவ யோகதானம் செய்வோம். அமைதி எங்கும் நிலவ யோகதானம் செய்வோம்.